வெல்கம் பேக். இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிஜிடிஆர்பி சிலபஸ்ல யூனிட் 5th 1ல ஜெனெடிக் இன்ஜினியரிங் வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல ஒன் டைம் நான் வந்து இந்த ஜெனெடிக் இன்ஜினியரிங்கோட இன்ட்ரோ மட்டும் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அதுல வந்து இந்த சதர்ன் பிளாட்டிங் என்ன அப்படிங்கறத வந்து அதோட இன்ட்ரோவை வந்து பார்ப்போம். வாங்க வெளியக்குள்ள போனோம். சதர்ன் பிளாட்டிங் இந்த மெத்தட் வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னது இந்த டெக்னிக் அப்படின்னா எட்வின் சதர்ன் இன் 1975ல வந்து சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த பிளாட்டிங்க்கு பேர் வந்து சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக் அப்படின்னு வந்து சொல்றோம். எட்வின் சதர்ன் இன் 1975 என்ன அப்படின்னா சதர்ன் பிளாட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு செல் இருக்கு அப்படின்னா இதுதான் ஒரு செல்லு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னா நியூக்ளிக் ஆசிட், அதுல டிஎன்ஏ இருக்கு, டிஎன்ஏ ஆர்என்ஏ ப்ரோட்டீன் இருக்கு. அதுல சதர்ன் பிளாட்டிங் அப்படிங்கும் போது டிஎன்ஏவை மட்டும் எடுத்துக்கிறோம். டிஎன்ஏவை மட்டும் எடுத்து இந்த வெளியில உள்ள இந்த செல்லுல உள்ள டி ஜீனோம்னு சொல்லுவோம் இல்லையா, டிஎன்ஏ கூட அந்த எல்லா டிஎன்ஏவும் சேர்ந்ததை வந்து ஜீனோம்னு சொல்றோம். இந்த ஜீனோம்ல வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிஎன்ஏ பார்ட் நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளுக்கு தேவையான அந்த ஒரு பார்ட்டை மட்டும் அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை மட்டும் அந்த ஜீனோம்ல இருந்து நம்ம இருக்கா, நம்மளுக்கு தேவையான பார்ட் வந்து அதுல இருக்கா அப்படிங்கறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் தான் இந்த சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஒரு செல் இருக்கு, செல்லுக்குள்ள நியூக்ளிக் ஆசிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த நியூக்ளிக் ஆசிட்ல டிஎன்ஏ ஆர்என்ஏ ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம இந்த சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக்கை எதுக்கு யூஸ் பண்றோம், ஒன்லி டிஎன்ஏவை மட்டும் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு. நமக்கு தேவையான டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த ஜீனோம்ல இருக்கா அப்படிங்கறது ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு மெத்தட் தான் வந்து இந்த சதர்ன் பிளாட்டிங் மெத்தட் அப்படின்னு வந்து டெக்னிக்னு சொல்றோம். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் அதுதான் டிஎன்ஏ சாம்பிள்ல இருந்து ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏவை ஐடென்டிஃபை பண்ண உதவுற ஒரு டெக்னிக் வந்து சதர்ன் பிளாட்டிங். இதை என்னென்ன வேயில நம்ம வந்து எடுக்கிறோம் செய்யறோம் அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் அண்ட் ப்ரோப்ஸ் அப்படிங்கிற ரெண்டு மெத்தட்ல வந்து ரெண்டு ஒரு ப்ராசஸ் டூ ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணி ஸ்டெப்பை யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் நம்ம செய்யறோம். ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லும் போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டிஎன்ஏவை மட்டும் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றதா இந்த சதர்ன் பிளாட்டிங். ஸோ டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன், ஓகேவா, டிஎன்ஏவை வந்து நம்ம ஹைபிரிடைசேஷன் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து டிஎன்ஏவை எடுத்துக்கிறோம். அண்டு ப்ரோப்ஸ், ஓகேவா, இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிள் ஸ்டாண்டா இருக்கு. ஓகேவா, இது ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட், இது ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட், இது வந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு டபுள் ஸ்டாண்டான டிஎன்ஏவா இருக்கு உருவாகுது அப்படின்னா அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரீநேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு சிங்கிள் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு டபுள் ஸ்டாண்டு, ரெண்டு சிங்கிள் ஸ்டாண்டும் ஜாயிண்ட் ஆகி பைண்ட் ஆகி நம்மளுக்கு டபுள் ஸ்டாண்டா வருது அப்படின்னா அந்த ப்ராசஸ ரீநேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட்டா அந்த டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ வந்து ஒரு டெம்பரேச்சர்னாலயோ ஒரு வெப்பப்படுத்தின ஏதோ ஒரு ரீசன்னால என்னவா மாறுதுன்னா உடைஞ்சு ரெண்டு தனித்தனியா சிங்கிள் ஸ்டாண்டா மாறுது அப்படின்னா அதை வந்து டீநேச்சுரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா, ரெண்டு சிங்கிள் ஸ்டாண்டும் சேர்ந்து கம்பைன் ஆகி பைண்ட் ஆகி ரீநேச்சுரேஷன் டபுள் ஸ்டாண்டா மாறினா அந்த ப்ராசஸ் வந்து ரீநேச்சுரேஷன் சொல்லுவோம். அதே வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து வெப்பப்படுத்தும் போது சிங்கிள் ஸ்டாண்டா உடையுது பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா அதை டீநேச்சுரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா, இப்ப இந்த ஹைபிரிடைசேஷன் மெத்தட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைபிரிடைசேஷன் பண்ணும்போது இந்த சிங்கிள் ஸ்டாண்ட் என்ன செய்யுது அப்படின்னா அதுக்கு தேவையான பேஸ் பேரோட ஜாயிண்ட் ஆகி டபுள் ஸ்டாண்டா மாறுது. ஓகேவா, ஒரு டீநேச்சுரேஷன் ப்ராசஸ் தான் இங்க வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, என்ன செய்யுதுன்னா சிங்கிள் ஸ்டாண்டா இருக்கிறது வந்து என்னவா மாறுது அப்படின்னா அதுக்கு தேவையான பேஸ் பேரை வந்து சேர்ந்து கம்பைன் பண்ணி அது டபுள் ஸ்டாண்டா மாறுது. இப்படி இருக்கு அப்படின்னா இப்படி இருக்கு. ஓகேவா, இப்ப இதெல்லாம் நமக்கு தெரியும், ஏயா இருந்தா அடுத்த ஸ்டாண்ட்ல என்னவா மாறும், எதோட ஜாயிண்ட் ஆகும்னா டையமினோட டபுள் ஸ்டாண்ட் டபுள் ஹைட்ரஜன் பாண்டால. அதே இங்க குவானைன் இருந்துச்சுன்னா இதோட சி சைட்டோசினோட ட்ரிபிள் பாண்டால இணையும். இப்படி சிங்கிள் ஸ்டாண்டா இருக்கிறது அதுக்கு ஆப்போசிட்டா உள்ள அது இணையக்கூடிய அந்த நைட்ரஜன் பேஸோட ஹைட்ரஜன் பாண்டால இணைஞ்சு டபுள் ஸ்டாண்டை உருவாக்குற ப்ராசஸ் தான் வந்து இங்க ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா, டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரோப்னு சொன்னோட ஹைபிரிடைசேஷன் முடிஞ்சிச்சு, தனக்கு தேவையான பேஸ் பேரை வந்து அது வந்து ஒரு ஜாயின் பண்ணுது, அதுதான் ஹைபிரிடைசேஷன். அண்ட் ப்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டார்கெட் ஜீன், நம்மளுக்கு என்ன ஜீன் வேணும், எந்த சீக்வன்ஸ் நம்மளுக்கு வேணும்,
அந்த டார்கெட் ஜீனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை ஃபைண்ட் அவுட் பண்றது, கரெக்டா அதுல போய் அதுக்கு கரெக்டா அதுல போய் பைண்ட் ஆகுறது தான் வந்து இந்த ப்ரோப் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா அதை பைண்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஆட்டம் அதை தான் வந்து ப்ரோப் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? இப்ப பிளாஸ்மிட்னா வெக்டரா செயல்படுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போகுது, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இப்ப என்சைம்ஸ்னா ஒரு ப்ராசஸ் வந்து ஆக்டிவேட் இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இங்க ப்ரோப் ஜெனட்டிக் இன்ஜினியரை பொறுத்தவரை ப்ரோப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹெல்ப் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா இந்த டிஎன்ஏவோட இந்த சீக்வன்ஸை வந்து ஜாயின் பண்ணி எது வந்து நம்மளுக்கு தேவையோ அதோட போய் அது வந்து பயன்படுறதுக்காக. ஓகேவா? ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஆட்டம் தான் இந்த ப்ரோப்னு சொல்றோம். இப்ப இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்டாண்ட் வந்து எப்படி இருக்குன்னா 5 dash ல இருந்து 3 dash நோக்கி இருக்கு. அதோட இதை பார்த்தோம்னா சீக்வன்ஸ் பார்த்தோம்னா அடினைன் தைமின் தைமின் குவானின் சைட்டோசின் குவானின் தைமின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அது வந்து என்ன செய்யும், இந்த ரேடியோ ஆக்டிவ் இந்த ப்ரோப்பை நம்ம அதுல சேர்க்கும் போது அது என்ன செய்யும்னா அதுக்கு ஆப்போசிட்டா உள்ள இதை மார்க் பண்ணிடுவோம், லேபிள் மாலிகுல் இதை வந்து மார்க் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். கொடுக்கும் போது இதுக்கு ஆப்போசிட்டா இது எதோட இணையுமோ அந்த பார்ட் இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து பிக்சர்ல தெரியும் நம்மளுக்கு, எமிட் ஆகும். ஓகேவா? இந்த ரேடியோ ஆக்டிவ் அப்படிங்கிற இந்த ப்ரோப்பை ரேடியோ ஆக்டிவ் மாலிகுல வந்து இதுல ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுறோம். நம்ம மார்க் பண்ணிட்டு அதை உள்ள கொடுக்கும் போது என்ன செய்யணும்னா இதுக்கு தகுந்த பைன் பண்ணக்கூடிய அந்த சீக்வன்ஸ் இருந்துச்சுன்னா அங்க எமிட் ஆகும், பிக்சர்ல வந்து எமிட் ஆகும். ஓகேவா? இப்ப பாருங்க இது 5 dash 3 dash நோக்கி இருக்குன்னா இது 3 dash to 5 dash முனைய நோக்கி இருக்கும். இப்ப இங்க நம்ம கொடுக்கறது என்னமா இருக்குன்னா டி ஏஏ தட் இஸ் அடி தயமின் அடினைன் அடினைன் சைட்டோசின் குவானைன் சைட்டோசின் அடினைன் கொடுக்குறோம். அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா உள்ள அது இணையக்கூடிய அந்த ஆப்போசிட்ல உள்ள அந்த சீக்வன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து பிக்சர்ல வந்து எமிட் ஆகும், வெளிப்படும். ஓகேவா? இதை வச்சுதான் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் அங்க இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப ப்ரோப்பா என்ன வந்து எடுத்துக்கிறோம், அந்த ப்ரோப்னு சொல்றோம்ல அது எதை எடுத்துக்கிறோம்னா மேக்சிமம் அதிகமா நம்ம எடுத்துக்கிறது பார்த்தோம்னா பாஸ்பேட் 32 அப்படிங்கிற வந்து ப்ரோப்பை வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்றோம் இந்த டெக்னிக்ல. அண்ட் நெக்ஸ்ட் இது மாதிரி 3 டெக்னிக் இருக்கு, சதர்ன் பிளாட்டிங், நார்த்தன் பிளாட்டிங் அண்ட் வெஸ்டர்ன் பிளாட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல சதர்ன் பிளாட்டிங் தான் நம்ம சொன்ன இந்த டிஎன்ஏவை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்றது. அதே நார்த்தன் பிளாட்டிங் அப்படின்னு சொன்னோம்னா ஆர்என்ஏவில், ஏன்னா ஆர்என்ஏ வந்து 3 types ஆஃப் ஆர்என்ஏ இருக்கு இல்லையா, ஆர்என்ஏ டிஆர்என்ஏ எம்ஆர்என்ஏன்னு சொல்றோம்ல, அதுல எந்த ஸ்பெசிபிக்கான ஆர்என்ஏ இருக்கு, எந்த வகையான ஆர்என்ஏ வந்து அங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன மெத்தடை யூஸ் பண்றோம்னா நார்த்தன் பிளாட்டிங் அப்படிங்கிற மெத்தடை வந்து யூஸ் பண்றோம். அண்ட் வெஸ்டர்ன் பிளாட்டிங் அப்படின்னு சொல்லும்போது ப்ரோட்டீன்ஸ், என்ன வகையான ப்ரோட்டீன்ஸ் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு வெஸ்டர்ன் பிளாட்டிங் மெத்தடை வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? அண்டு யூசர்ஸ் பார்த்தோம்னா எதுக்காக இதை யூஸ் பண்றோம், அப்ளிகேஷன் ஆஃப் பிளாட்டிங்ஸ் திஸ் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது கேன்சர் செல்ஸ், அஃபெக்டான கேன்சர் செல்ஸ் ரிமூவ் பண்ணி அதுக்கு எங்கெல்லாம் அந்த கேன்சர் செல்ஸ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு வந்து இந்த பிளாட்டிங் டெக்னிக் யூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஃபிங்கர் பிரிண்ட்ல வந்து இது வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் மெத்தட உங்களுக்கு தெரியும், அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லயும் வந்து இந்த நார்த்தன் பிளாட்டிங் அண்ட் இந்த 3 types ஆஃப் பிளாட்டிங்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து சதர்ன் பிளாட்டிங்கான இன்ட்ரோ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதோட அந்த டெக்னிக்ஸ் வந்து எப்படி வந்து நடக்கும் அப்படிங்கறத வந்து பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.